பிரைஸ்லார்ட் ஒரு மேய்ப்பன் அநேக ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். அவர் வழக்கம் என்னென்னா, வீட்டில் இருக்க ஆட்டுக்குட்டிகளை எல்லாம் காட்டு கூட்டிகிட்டு போயிட்டு மேய்ச்சல் எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு கொண்டு வந்து கட்டி போடுவார். இதுதான் அதனோட வழக்கமாக இருந்தது. அநேக ஆடுகள் இருந்தது. அதில் ஒரு ஆட்டுக்கு மட்டும் மிகுந்த சளிப்பு உண்டாச்சு. என்ன இவர் சொல்கிறது, நான் கேட்கணுமா? எஜமான் என்ன பண்ணுறாரோ அதே தான் நான் கேட்கணும். அவர் சத்தத்துக்குள்ளே தான் இருக்கணும். அங்கே போகாதனா நான் போகக்கூடாது. அவர் சத்தம் எது வரைக்கும் கேட்குதோ அதுக்குள்ளே தான் நான் இருக்கணும். அந்த தண்ணி தான் குடிக்கணும். இந்த புள்ள தான் சாப்பிடணும்னு ரொம்ப கண்டிஷன் போடுறாரு. இவர்கிட்டருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிச்சு. அதே போல் அந்த பிளானை சக்ஸஸ் பண்ண ஒரு நாள் காட்டிலேயே பதுங்கி நின்று எஜமான் போகிற வரைக்கும் ஒளிஞ்சிருந்துச்சு. அப்போ எஜமான் போன உடனே அது ரொம்ப சந்தோஷம். அப்பா எப்படியாவது என் எஜமான்ட்டிருந்து நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி மிகுந்த சந்தோஷத்தோடு காட்டுக்குள்ள அங்கேயும் இங்கேயும் ஓடுது. எனக்கு விடுதலை விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு அப்போது ரொம்ப பசி நிமித்தமாக ஒரு அடர்ந்த புல்லை பார்த்துட்டு போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட போச்சு. அப்போது மிகுந்த சந்தோஷம். சரி, இத்தனை நாள் இந்த காட்டுக்குள்ளே வந்து என்னை மேய்க்கிறாரு, ஆனால் வந்து இது வரைக்கும் இந்த இடத்துக்கு என்னோடய எஜமான் கூட்டிகிட்டு வந்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி மிகுந்த சந்தோஷத்தோடு அந்த புல்லை ரசிச்சு சாப்பிட்டு இருந்துச்சு. அப்போது திடீர்னு ஒரு ஓநாய் வந்து அதனுடைய முதுகை அப்படியே கவ்விடுச்சு. கவ்னோடனே அதற்கு தாங்க முடியாத வலி, ஐயோ இப்படி வந்து நான் மாட்டிக்கிட்டேனே, மிகுந்த வலி, துடி துடித்து போனேன். அப்போ அந்த இடத்துல எப்படியோ தப்பிச்சணும்னு சொல்லி அங்கே இங்கே எப்படியோ தப்பிச்சு கத்தி பிடிச்சி எப்படியோ ஓடிடுச்சு. அப்போ ஓடி வந்து ஒரு இடத்துல பதுங்கி இருந்துச்சு. அதுக்கு மிகுந்த பசி, ஒரு பக்கம் தாகம், ஐயோ இவ்வளோ நேரம் நான் அழுது கத்தி ரொம்ப தண்ணி தாகமாக இருக்கீங்க, தண்ணி கிடச்சா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து தண்ணி ஓடுற சத்தம் கேட்டு அந்த தண்ணியை கண்டுபிடித்து போய் தண்ணி குடிக்க போச்சு. தண்ணிக்குள்ளே போக போக அப்பா தொண்டைக்கு மிக இதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக தண்ணியை குடிச்சிது. அப்போ குடிச்சிட்டு இருக்கும்போது அங்கிருந்த முதலை ஒன்று வந்து அதோடைய காலை கவ்விருச்சு. ஐயோ இப்போ தான் ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியே வந்த இன்னொரு பிரச்சனைக்குள்ளே வந்து மாட்டிட்டனே அப்படின்னு சொல்லி அப்போது எப்படியாவது தப்பிச்சிடணும்னு இன்னொரு காலால் அந்த முதலையுடைய கண்ணை பார்த்து ஓங்கி உதத்த உடனே அந்த முதலையானது அந்த ஆட்டுக்குட்டியை விட்டுருச்சு. அப்போது அதுக்கு தன்னுடைய எஜமானுடைய நினப்பு வந்தது அந்த ஆட்டுக்குட்டிக்கு. ஐயோ இத்தனை நாட்கள் என்னுடைய எஜமானுடைய சொல்படி நான் கேட்டுட்ருந்தேன், ஆனால் இவ்வளோ கஷ்டத்தை நான் அனுபவித்ததே இல்லை, இவ்வளோ வேதனையை நான் அனுபவித்ததே இல்லை, இத்தனை கண்ணீர் எனக்கு வந்ததில்லை, ரத்தம் வந்ததில்லை, இப்படி வந்து நான் மாட்டிக்கிட்டேனே, என்னுடைய எஜமான்ட்டு நான் ஓடுனா எனக்கு நல்லாயிருக்கும், என்னை 4 அடி அடித்தா கூட பரவாயில்ல, நான் எப்படியாவது என் எஜமான்ட்டு போயிடணும்னு சொல்லி மிகுந்த வேதனையோடு அழுதுட்டு இருந்துச்சு. அப்போது அந்த ஆட்டுக்குட்டியை தேடி தன்னுடைய எஜமான் வந்தார். வந்துட்டு அப்போது அந்த ஆட்டுக்குட்டி தன்னுடைய மனதில் நினச்சது, என்னை அடிச்சுக்கோங்க, என்னை அடிங்க, உங்கள் கையால் என்னை அடிங்க, நீங்கள் வச்சிருக்க கோலால் என்னை அடிங்க, என்னை மன்னிச்சிருங்க எஜமான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனதில் நினச்சது. அந்த எஜமான் ஓடி வந்து அந்த ஆட்டுக்குட்டியை கட்டி அணைத்து, ஐயோ இப்படி அடிபட்டிருக்கியே அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டுக்குட்டியை தூக்கி அணைச்சாரோம். பாருங்க, நம்ம எவ்வளவோ வழிகளை நமக்கு உண்டு பண்ணினாலும், அது நம்முடைய பார்வைக்கு நம்மளுடைய தோற்றத்திற்கு அது இனிமையாக இருந்தாலும், அதன் முடிவு எப்படி இருக்கும்னு நம்மளால சொல்லவே முடியாது. அவருடைய வழி நடத்துதல் வந்து நம்மளுக்கு ரொம்ப இன்பமானது. அவருடைய குரல் கேட்கிற அந்த எல்லைக்குள்ளேயே இருக்கிறது தான் நம்மளுக்கு ஜீவனா இருக்கு. வேதவசனம் இப்படியா சொல்லுது, மத்தையோ 11:30 என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது அப்படின்னு. நம்மளுக்கு அந்த கஷ்டங்கள், அவர் கேட்கிற அந்த சத்தத்திற்குள்ளாய் நம்ம போகிற அந்த பாதை குறுகினது கஷ்டமா இருந்தாலும் அதனுடைய முடிவு வந்து அது ஜீவனை தரும். ஆமீன்.